தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் அசாம் அரசையும் பாஜக அரசையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமுமுகவின் மாவட்ட தலைவர் அகமது கஃபீர் தலைமையில் நடைபெற்றது. அசாம் குடியிருப்பில் அசாம் மாநில குடியிருப்பை அகற்றுகிறோம் என்ற பெயரில் அசாம் மாநில அரசு அராஜகத்தில் ஈடுபட்டது. ஜனநாயக ரீதியாக போராடி அந்த மக்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 3 நபர்கள் இறந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து தமுமுகவின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன உரை நிகழ்த்திய மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர், தமுமுக மாநில செயலாளர் சாதிக் அலி, அக்பர் சாகுல் அமீது, ஜாஃபர் சாதிக், சர்புதீன், தமுமுக மாவட்ட செயலர் முஜிபுர் ரஹ்மான், மாமக மாவட்ட செயலர் பாபு, தமுமுக மாவட்ட பொருளாளர் அப்பாஸ், தமுமுக துணைச் செயலாளர் சாகுல் ஆசிக் அகமது, மாமக மாவட்ட துணைச் செயலாளர் இப்ராஹிம், எஸ்எம்ஐ அம்ஜத் அலிகான், இளைஞரணி மைதீன், மருத்துவனி ரஃபீக் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என 200 மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இறுதியாக ஆர்ப்பாட்டத்தில் அசாம் மாநில முதலமைச்சர் உருவப்படுத்தி எரித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். நன்றி உரையினை தமுமுக மாவட்ட துணைச் செயலர் ஆசிக் அகமது அவர்கள் கூறி கூட்டத்தை முடித்து வைத்தார். பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அசாமில்